புள்ளி விவரங்களின் பின் பார்க்கும்போது சா ஓவர் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடாக போகிறதுனால ரேஷ் டிரைவிங்னால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் தான் அதிகம் அதுக்கு அடுத்தபடி ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து ராங் சைடு தவறான வழியில் வந்து வண்டியை ஓட்டி செல்வது இப்போ ஒன் வேணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் அதில் வந்து ராங் சைடில் வண்டி எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரியான அப்புறம் ரெட் லைட் ஜம்பிங் இந்த மாதிரி தடை சேட்ட தடை செய்யப்படுறது இல்லையா அதெல்லாம் அதை மீறி எடுத்த வண்டி எடுத்துன்னு போகிறாங்க இல்லையா அதில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள்னால அந்த ஃபேட்டாலிட்டிஸ் வந்து அதிகமாகுது இது எல்லாம் மக்கள் கவனத்தில் கொண்டு அதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஓவர் ஸ்பீட்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் இந்த பெடஸ்டியன்ஸு டெத்து ஃபேட்டாலிட்டிஸ் அது அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் அதிகமாக எங்களுடைய அப்சர்வேஷனில் பார்க்கும்போது பாதிக்கப்பட்டுருக்காங்க ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டுக்கு பலியாகிறாங்க அதனால் வந்து என்னென்னாக்கா எங்களுடைய அறிவுறுத்தல் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வயசானவங்களை நாங்கள் சொல்கிற அந்த ஏஜ் குரூப்பில் இருவங்களேன் தேவையில்லாமல் வந்து வெளியில் அனுப்புறதை தவிர்க்கணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஹீரோஸ் அவங்கவுங்களாம் ஓட்டுற மாதிரி வேகமாக ஓட்டுறது கட்டடிக்கிறது இல்லை வண்டியை வந்து சா ரொம்ப அப்படியே அந்த டேர்னிங்கில் வந்து ரொம்ப சாய்ச்சி வண்டியை ஓட்டின்னு போகிறது ஸ்பீடாக ஓட்டுறது இந்த மாதிரியான இவைகளெல்லாம் தவிர்க்கணும் இவைகளெல்லாம் ஆக்சிடெண்ட்டுக்கு முக்கியமான காரணங்கள் இவைகளெல்லாம் தவிர்க்கறதுனால நம்ம வந்து ரோட்டில் வந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தலாம் இதெல்லாம் வந்து இளம் வயது நபர்களும் காலேஜில் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு இவங்களாம் இதில் மனசில் கொண்டு செயல்படணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வியாபார ஸ்தலங்கள் இருக்குது அதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய பொருட்களை வந்து கடையை விட்டு வெளியில் வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க அதனால் பெடஸ்ட்ரியன் பார்த்து பாதிக்கப்படுது பெடஸ்ட்ரியன் பார்த்து இல்லாத ரோட்டில் வந்து பெடஸ்டியன்ஸ் நடக்க முடியாத சூழ்நிலை அதனால் அவங்க வந்து அந்த பார்க்கிங்கை தாண்டி ரோட்டில் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது ஏன்னா உங்கள் கிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் வராங்க அவங்க பட் அவங்கள வந்து ஆபத்துக்கு உள்ளாக்குவது என்பது உங்களுக்கும் அது வந்து நல்லதில்லை வந்து வர்ற கஸ்டமர்ஸு அந்த பக்கம் ரோட்டில் ரோடு யூசர்ஸுக்கும் நல்லதில்லை அதை நீங்கள் மனசில் கொண்டு செயல்படணும் அதே மாதிரி வந்து சாலையோர கடைகள் வச்சு நடத்துறீங்க மக்கள் வந்து சாலையோர கடைகள் இப்போ வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து அது ரொம்ப அதிக அளவில் பெருத்து போச்சு எங்கே வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு உடனே ஒரு நாலு சாக்கை போட்டு பரப்ப வேண்டியது இல்லை துணியை போட்டு பரப்ப வேண்டியது உடனே வந்து ஒரு நாலு காய்கறி பூவு கீரை இப்படின்னு வச்சு நீங்கள் கடையை இது பண்ண நடத்துகிறீங்க கேட்கும்போது உங்களுடைய பிழைப்பு அப்படின்னு சொல்கிறீங்க பட்டு உங்கள் வாங்க வர்றவங்க எவ்வளோ ஆபத்தில் வந்து நின்று ரோட்டில் போகிற வர வண்டி இடிக்காமல் கொள்ளாமல் நின்று வாங்கின்னு போகணும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தொந்தரவாக இருக்குது நீங்கள் ரோடு யூசர்ஸ் எவ்வளோ ஆபத்தை உண்டாக்குறீங்க அந்த மாதிரி ரோடை என்க்ரோச் பண்ணி நீங்கள் ரோட்லேயே கடை போடுறீங்கல்ல அதனால் வந்து ரோடு யூசர்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் ஆபத்துக்கு உள்ளார தள்ளுறீங்க என்பதை உணர்ந்து நீங்கள் அந்த மாதிரியான கடை போடுறதெல்லாம் தவிர்க்கணும் சாலை வந்து போக்குவரத்துக்கு தான் கடைகள் நடத்துவதற்கு அல்ல தலைக்கவசம் என்பது போடாமல் வராங்க இல்லைங்களா அதனால தான் வந்து ஆக்சிடெண்ட்டில் டெத்து ரேட்டு அதிகமாகிறது என்பதும் வந்து அந்த புள்ளி பிரகாரம் வரக்கூடிய செய்தி ஹெல்மெட் அணிந்தால் அந்த மாதிரி நடக்கக்கூடிய டெத் ரேட்டில் குறைந்தபட்சம் ஒரு எழுபது சதவிகிதமாவது அந்த டெத் ரேட்டு குறையும் என்பதும் அந்த சர்வேவில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதனால தான் வந்து ஹெல்மெட்டு அணிவது எவ்வளோ அவசியம் என்பதை உணர்ந்து நாங்களும் உங்களுக்கு தெரிவிக்க முற்பட்டிருக்கிறோம் நீங்களும் அதை வந்து கடைப்பிடிச்சிங்கனாக்கா நல்லது அதனால தான் வந்து ஹெல்மெட்டு அணியுங்கள் என்பதை வந்து நாங்கள் அறிவுறுத்துகிறோம் அதுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டு ஆயிரரூபா போடுறாங்க அந்த ஆயிரம் ஏன் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அதை விடுத்து அதை அணிய வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை அணிய ஆரம்பித்தால் தலைக்கவசத்தை அணிய ஆரம்பித்தால் ஆயிரரூவா ஃபைன் கட்ட வேண்டியதில்லை உங்களுக்கும் அது பாதுகாப்பு ரோடில் வண்டி ஓட்டின்னு போகிறவங்க மற்றபடி பெடஸ்ட்ரியன்ஸு ரோடு யூசர்ஸ் அனைவருக்குமே பாதுகாப்பு என்பதை இதன் மூலம் உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதுக்கடுத்தது முக்கியமாக முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நான் ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணங்கள் ஓவர் ஸ்பீடிங் ஓவர் ஸ்பீடிங் ரெட் லைட் ஜம்பிங் ட்ரங்க் அண்ட் டிரைவ் ராங் வே ராங் வே இவைகள் தான் பார்த்தீங்கன்னாக்கா உடனே இமீடியட்டாக ஆக்சிடென்ட்டுக்கு ஒருத்தவரை ஆக்சிடெண்ட்டை நோக்கி தள்ளப்படுகிறார் அவரும் தள்ளப்படுகிறார் அடுத்தவங்களை அவர் மூலியமாக அடுத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால் உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டை ஆக்கிட்டாங்க அப்படின்றத விடுத்து இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்தால் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறு பேர் சாவறாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து எலும்பு முறிவுகளுக்கோ ஒன்றும் மற்ற மற்ற அடிப்பட்டு உபாதைகளுக்கோ ஆளாவிறாங்க என்பதை மனதில் கொண்டு பொதுமக்களாகிய தாங்கள் மாணவர் சமுதாயம் இளைஞர்கள் சமுதாயம் ஒன்றும் வியாபாரிகள் இவங்க எல்லாம் ரோடு மா சாலையில் பாதுகாப்பு சாலையுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அவங்க அவங்க கடமை என்ன அப்படின்றத உணர்ந்து அதன் பிரகாரம் நடந்து சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக தங்களுக்கு வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி